ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு 11வது நாள் காரியம் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ நான் ஆல்ரெடி நான் இன்விடேஷன்லாம் நான் போட்டிருந்தேன் பாருங்கள். அந்த இன்விடேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ காலையில் 6:30க்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பியிருந்தேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு நான் எழுந்திருந்தேன். ஸோ எழுந்துட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலாவில் ஓப்பன் பண்ணி நான் காரோ ஆட்டோவோ வந்து புக் பண்ணால் இங்கே பக்கத்தில் யாருமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு காரோ ஆட்டோ வந்து புக் பண்ண முடியல. அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ பைக் தான் இருக்குல்ல. ஸோ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று திருவள்ளூர் ஜிஹெச் வந்து நான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட அந்த சிடி அந்த ஸ்கேனோட ரிப்போர்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா 18 பிரச்சனை வந்து இருந்திருக்கு. அதனால் அவங்களோட அந்த டெத் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லது தான். அவங்க இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூட வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து நான் வந்திருந்தேன். ஸோ அதனால் நேற்று நாங்கள் போனப்போ நான் 2 லிட்டர் பெட்ரோல் வந்து போட்டிருந்தேன். ஸோ பெட்ரோலும் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பிட்டு ஐயர் சொன்ன மாதிரியே 7 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் 6:30, 6:29 பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்து நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லை, பட் இருந்தாலுமே வெயிட் எல்லாமே இருந்தது. ஸோ 2 பேக் வந்து கொண்டு போகிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டைமுக்கு நான் வந்து போய் சேர்ந்துட்டேன். நான் போய் சேர்றப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து நித்தியகர்மா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் அங்கே போனதுக்கப்புறம் 1/2 hour வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் 7:00 வந்து ஐயர் வந்தார். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ப்ரொசீஜர்லாம் சொன்னார், அதுக்கேற்ற மாதிரி அந்த நித்தியகர்மா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் போனப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி நித்தியகர்மாவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் யார் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துருக்காங்க போல். ஸோ 75 ஏஜ்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா லாஸ்ட் இயர் வந்து 74 ஏஜில் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க போல். ஸோ 1 இயரில் அவங்க அப்பாவும் தவறிட்டார். ஸோ இந்த மாதிரி 74-75 எல்லாம் ஒரு ஏஜே கிடையாது, இப்போல்லாம் 95-100 எல்லாம் கூட ரீச் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவோட அண்ணா அந்த டாக்டர் பெரியப்பா வந்து வந்திருந்தார். அவர் வந்து டாக்டராக இருந்து ரிட்டையர் ஆயினவர். அவர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே எங்கள் வீட்டுக்கு இந்த அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்தப்பெல்லாம் கூட வந்து பார்த்துட்டு போயிருந்தார். ஸோ அம்மா உயிரோடு இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க 2 டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் அப்போவே பார்த்தீங்கன்னா வேணான்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கேஷ் கூட எனக்கு கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் 25,000 என்னவோ சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. அவங்க அண்ணன் தம்பிங்க அதாவது சித்தப்பா ஒருத்தர் இருக்கார், அவங்களும் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரலல் அட்டாக் நினைக்கிறேன். அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து அம்மா உயிரோடு இருக்கப்பவே கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் காசு மட்டும் கிடையாது, அப்பப்போ வந்து பார்த்துட்டும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இப்போ அம்மா இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வராமையாக போயிடுவாங்க. அதனால் அம்மா இறந்தப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தகனம் செய்கிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கடைசி அவர் வந்து மாலைலாம் கூட போட்டிருந்தார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 11வது நாள் காரியமுக்கு எங்கள் அப்பா சைடு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சூத்தக்கம்னு சொல்லுவாங்க அது இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததே அவங்க தான். ஸோ நான் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் தூங்க முடியல போல். காலையில் 1:30 ட்ரெயின் வந்து பிடிச்சிருந்தார் போல். அவருக்குமே 74 வயசு ஆகுது, ஆனாலுமே சிரமம் பார்க்காம வந்திருந்தாங்க. ஸோ உடனே வந்து என்னால் முடியல, நான் வந்து கொஞ்சம் குளிச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு அலோட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1st floor வந்து அலோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்குமே தெரியாது. அந்த பெரியப்பா பார்த்துட்டு போர்டில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, பாரு நமக்கு 1st floor வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதனால நம்ம 1st floor வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க மேலே போயிட்டோம். சோ பெரியப்பா வந்து குளிக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சோ கரெக்ட்டா 7:00 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஐயர் வந்து வந்திருந்தாரு. அந்த ஐயர் வந்ததுக்கு அப்புறம் நித்தியகர்மா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் உட்கார்ந்து அதெல்லாம் செய்வாங்க போல. அங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு குளம் கூட இருக்குது, ஆனா அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெயின்டெனன்ஸ் வொர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த குளம் வந்து ஃபில் ஆகல. சோ பாத்ரூம்ல போயிட்டு நம்ம குளிச்சிட்டு வர மாதிரி தான் இருந்தது. பட் பரவாயில்ல, அங்கே நான் இந்த காரியக்கிரமம் வந்து செஞ்சதுனால எனக்கு ஓரளவு கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. பட் இங்கேருந்து நான் கரெக்டாக அந்த டைமுக்கு போகிறதுக்கு பைக்கிலலாம் நான் போயிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்தது, மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலேட்டிவாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே முடிஞ்சது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நந்தவனம்லேயே ஒருத்தவங்க வந்து கிடச்சாங்க. அங்கே இருக்க அந்த இன்சார்ஜே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருந்தாரு, அவருக்கே நான் கால் பண்ணி நான் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டேன். அவங்களே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த காரியக்கிரமத்துக்கு எப்படி செய்யணுமோ அதே போல்
அது பிரகாரம் செஞ்சுருந்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது. ஏன்னா இது போன்ற காரியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஸோ இது செஞ்ச அந்த கேட்ரிங் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்ட் அந்த பர்சன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா டிஃபன் லன்ச் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. பட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட தான் இருக்குது. ஒரு இலைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஸோ அது வந்து லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா லம்பாக வந்து ஒவ்வொரு இலைக்கும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. நான் மொத்தமாக 30 இலைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் நிறையவே இருந்தது. அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்ருந்தாங்க. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா சுமங்கலியை தானே இறந்து போயிட்டாங்க. அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஐயர் மறுபடியும் உங்கள் அம்மா வந்து இறந்த அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை 7:20 இறந்துருக்காங்க. அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் அந்தளவுக்கு வந்து அமையாது. அதனால் உங்கள் அப்பா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உயிரோடு தான் இருப்பார். அதனால் கன்ஃபார்மாக அவங்க சுமங்கலி அதப்பா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது பத்தாதுன்னு நேற்று நைட்டு அதாவது 12 மணிக்கு மேலே, அதாவது அந்த நாள் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நல்ல மழை, நல்லா பேய் மழை வந்து பெஞ்சது இங்கே வேப்பம்பட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மழை பெஞ்சது அங்கே அந்த காரியக்கிரமம் செய்கிற இடத்துல கூட. அதுக்கப்புறம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஐயர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். நிஜமாகவே உங்கள் அம்மா சுமங்கலியாக தான்ப்பா போயிருக்காங்க, இல்லைனா இந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. நீ வேணால் பாரு, அவங்களுக்கு பிண்டம் எல்லாம் சமர்ப்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வெயில் வரும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் வந்தது. அது வரையுமே கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ காலையில் எனக்கு பசி இருக்குதுன்றது ஐயர் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு ஹரி நீ போயிட்டு உட்காந்து சாப்பிடு, அப்படி ஒன்றும் பசியோடலாம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ரிலேட்டிவ்லாம் சொன்னாங்க நீ அப்படி வந்து சாப்பிடக்கூடாது, வேணால் காஃபி மட்டும் குடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயர் அவங்களுக்கு புரிய வச்சார் அந்த மாதிரி பசியோடலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அந்த மாதிரி பார்த்தா எத்தனையோ தானம் கொடுக்கணும், அவ்வளோ நிலம் அவ்வளோ தங்கம்லாம் உங்களால் கொடுக்க முடியுமா, எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பிரகாரம் செய்யணும்னா கண்டிப்பாக முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவை, இல்லைனா அவன் வந்து பிபி ஏதாவது லோ ஆகி கீழே விழுந்துட்டானா யார் வந்து அவனை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னை சாப்பிட வச்சாரு. நானும் சாப்பிட்டேன் திருப்தியாக. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேட்டிவ் அம்மா சைடு ரிலேட்டிவ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெப் எடுத்து அந்த கௌரி அம்மன் சொல்லிட்டு மஞ்சளில் செஞ்சாங்க. நல்ல அலங்காரம்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அம்மாவோட பட்டு புடவை வந்து அது கீழே வந்து அலங்காரமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட தாலியை வந்து அந்த கௌரி அம்மனுக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட அந்த ஒரு நெக்லஸ் வந்து இருந்தது, அது நிறையவே அம்மா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செயின் கூட இருந்தது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மாவோட படத்துக்கு வந்து போட வச்சுருந்தோம். ஸோ அம்மாவோட படம் கூட பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேப்பம்பட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து நான் கொடுத்து நான் செஞ்சுருந்தேன். நான் என் ஃபோனில் எடுத்த அந்த ஃபோட்டோ தான். அவர் அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கொடுத்து அதை பண்ண சொல்லியிருந்தேன். மறுநாள் போனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க வந்து நிற்கிற மாதிரி நல்லா இருந்தது, அதனால் நான் இதை வந்து நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த புடவை பார்த்தீங்கன்னா நான் கிரகப்பிரவேசம் டைமில் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த புடவை. பட் ஆனால் இதில் வந்து லாஸ்ட் இயர் எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. அதனால் பழைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வச்சு நான் வந்து போட சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபோட்டோ தான் அமைஞ்சது. ஸோ இந்த ஃபோட்டோவில் அம்மாவை பார்க்குறப்ப நேரில் வந்து நிற்கிற மாதிரியே இருந்தது. ஸோ ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சிலருக்கு பழைய ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்துருக்கலாமே அவங்க வந்து டல்லாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒப்பீனியன் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால் சொல்ல வரேன். ஸோ கௌரி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வளர்ந்த எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணுங்க ரெண்டு பேருமே இருக்காங்க பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க திருப்தி அம்மாவுக்கு வந்து பூஜைலாம் பண்ணாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸில் நிறைய வந்து சுமங்கல் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட உட்காந்து பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா சைடு ரிலேட்டிவ் எங்கள் டாக்டர் பெரியப்பா வந்திருந்தார் இல்லையா, அந்த பெரியப்பாவோட பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்திருந்தாங்க. அந்த அக்கா பாவா வந்திருந்தாங்க. அந்த அக்காவுமே பார்த்தீங்கன்னா சுமங்கல் இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா கீழே உட்கார முடியல பாவம், அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்து அம்மாவுக்கு வந்து பூஜைலாம் நல்லாவே வந்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சுமங்கலிங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கால் பாத பூஜை மாதிரி பண்ணி மஞ்சள் எல்லாம் பூசி அதுக்கப்புறம் வாகினம் வந்து கொடுக்குற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மங்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாட்ட வாகினம் சொல்லிட்டு கொடுக்கணும், அதெல்லாம் கூட கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த பூஜை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியர் அண்ட் தேர் வந்து ஒரு சில ஸ்னாப்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour வீடியோ வந்து வந்திருக்குது. அது வந்து முழுசாக எடுத்திருந்தா அந்த ஸ்லோகம் அதெல்லாம் கூட அப்படியே வந்து போட்டிருந்துருக்கலாம். இது அறக்குறையாக இருக்கிறதுனால நான் வந்து அது கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. அவங்க போய் சேர்ந்த நேரம் நல்ல நேரமாக, ஸோ திருப்தியாக வந்து போய் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக சுமங்கலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுமங்கலியாக ஒருத்தவங்க போயிருக்காங்க, இனிமேல் வெள்ளிக்கிழமை அம்மனை தியானம் செய்கிறப்ப இவங்களையும் நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் விளக்கு வைங்க, அப்போ உங்களுக்கு நல்ல
நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் சுமங்கலியாக யாராவது இறந்துட்டாங்கன்னா சொல்கிறது தான். అదే అనుకుంటాను కన్ఫర్మ్ చేయండి అంతే తెలియదే మీకనే ఎక్కువ నాకి నాకు 2007 28 ఇప్పుడు ఇప్పుడు ఎంత చూసుకోండి 2007 మ్యారేజ్ అయినప్పుడు 28 మాకు
ட்ராமா.
இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 11வது நாள் காரியம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயருங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி தானமெல்லாம் கொடுப்பாங்க, ஆக்குலுன்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களோட விருப்ப பிரகாரம் நிறைய கூட கொடுக்கலாம். ஸோ நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஐயர்கிட்ட பேசினது 16 ஆக்குலுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அது 32 ஆக்குலு போடுவாங்க, 64 ஆக்குலு போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தட்சணை வேற கொடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா 16 ஆக்குலுன்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவுக்கு வந்தேன். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தட்சணை கூட கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த ஐயர், அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேவை யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பெண்டிங் வச்சுக்கிட்டு அது அங்கே வந்து வேத பாடசாலையில் கொண்டு போய் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த ஐயர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தானம் கொடுக்கறது 4 பேருக்கு வந்து பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 11வது நாள் காரியம் வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உட்காடுறேன் இல்லையா, எனக்கு தெரியாது இதெல்லாம். ஸோ நிறைய தடவை பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவை தகனம் செஞ்சப்ப போட்ட அந்த துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம வந்து விட்டுட்டு வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து குளிச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாய் மாமன் இருக்கார் இல்லையா, அந்த மாமாவோட வைஃப், அந்த அத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தம்பி, அந்த மாமாவோட வைஃப். அந்த மாமா கூட ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அந்த அத்தை பார்த்தீங்கன்னா வேட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வேட்டியை பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டி விட்டுருந்தாங்க அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் தலப்பாவும் கட்டியிருந்தாங்க. அந்த தலப்பா கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த மாமாவும் அண்ணனும் சேர்ந்து கட்டி விட்டுருந்தாரு. ஸோ எங்கள் அம்மாவோட சித்தப்பா பையன் அந்த மாமா வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார். அந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் தனியாக வந்து ஸ்டெப் எடுத்து தங்கச்சிக்காக 11வது நாள் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தார். ஸோ மாமா கையில் பார்த்தீங்கன்னா வேட்டி வந்து கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கட்டும் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மொய் வந்து எழுதுகிறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட மொய் வந்து கொடுப்பாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துணியெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்தது. பட் கடைசியில் அங்கேயுமே நான் தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பைக்கில் நான் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருந்தேன். ஸோ ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே எல்லாமே முடிஞ்சது. ஸோ வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டிஃபின் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ப்ளவுஸ் பிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் கூட கொடுத்துருந்தோம். ஸோ சாத்துக்குடி எல்லாம் கூட வச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சுமங்கலியே போனதுனால எங்கள் அம்மாவோட அக்காங்க வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த செலவு வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் எனக்கு ஐயருக்கான செலவு, அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கான செலவு,
நான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலெல்லாம் நான் தனியாக வந்து வாங்கிக்காமல் ஐயர்கிட்டயே நான் வந்து ஒப்படைச்சிட்டேன். அவரே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு அவரே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கூட பண்ணிட்டாரு. அது ஓரளவுக்கு நமக்கு கம்ஃபர்ட்னஸ் வந்து கொடுத்தது. ஸோ அம்மா சுமங்கலியாக வந்து போனதுனால ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா புடவை வந்து கொடுக்கணும். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த புது புடவையும் யூஸ் பண்ணிக்கலாம், புதுசாக ஒன்றும் வாங்க தேவையில்லை, இருக்குதுன்னா பாருன்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னதுனால எங்ககிட்ட இருந்த ஆல்ரெடி புது புடவைங்களையும் நான் பார்த்தீங்கன்னா அந்த சாட்ட வாகனத்தில் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மங்கார் வந்து திருப்தியாக கட்டிக்கிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இன்னொன்று சட்ட வாகனம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அந்த பெரியப்பாவோட பொண்ணு அந்த அக்கா பாவா வந்திருந்தாங்க இல்லையா, அதனால் அந்த அக்காவுக்கு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் எல்லாருமே சேர்ந்து அந்த அக்காவுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மாவோட சுமங்கலி பூஜை, அம்மாவோட அந்த நித்திய கர்மா, அது எதோ சொல்கிறாங்க, அது எல்லாமே சேர்த்து இந்த 11வது நாள் காரியம் நல்லபடியாக வந்து முடிஞ்சது. அவங்களோட ஆத்மா எங்கே இருந்தாலும் சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். ஸோ எல்லாமே சேர்த்து அன்றைக்கும் இன்றைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 76,000 கிட்ட ஆயிருக்கு. ஸோ 76,000 சில்ட்ரன் வந்து ஆயிருக்கு. தகனம் செஞ்ச அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 39,000 சில்ட்ரன் வந்து ஆச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 37,000 சில்ட்ரன் வந்து ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தக்ஷன் அதெல்லாம் கூட கொடுக்கணும், அதெல்லாம் கூட இன்க்ளூடு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த மொய் மாதிரி கொடுத்தாங்க. இது மொய்ன்னு சொல்லக்கூடாதா என்னன்னு தெரியல. ஸோ இந்த டெத் இன்சிடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க போல். ஸோ அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அது அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா சைட் ரிலேட்டிவ் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா சைட் ரிலேட்டிவும் மறுபடியும் கொடுத்துருந்தாங்க, அம்மா சைட் ரிலேட்டிவும் மறுபடியும் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலர் 200 ரூபாய், ஒரு சிலர் வந்து 100 ரூபாய், ஒரு சிலர் 500 ரூபாய், ஒரு சிலர் 1,000 ரூபாய், ஒரு சிலர் 3,000 ரூபாய், இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிச்சிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு 61,000 சில்லற வந்து செலவு பண்ண மாதிரி வருது. ஸோ அவங்கெல்லாம் வந்து அதை கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த 76,000 நான் பேர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்பா சைட் ரிலேட்டிவ் அன்னைக்கு தகனம் செஞ்சப்போ அம்மாவோட கடைசி அந்த காரியக்கிரமம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கொண்டு போனப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது இன்றைக்கி சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்பா சைட் ரிலேட்டிவ் ஒரு 9,000 சில்லற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மா சைட் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரு 5,000 சில்லற வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த 76,000 நான் கழிச்சிருக்கேன். ஸோ 61,000 சில்லறையில் எங்கள் அம்மாவோட காரியக்கிரமம் என்னுடைய பைசாவில் அம்மாவுக்கு திருப்தியாக நான் வந்து செஞ்சுருக்கேன். சோ அம்மாவோட ஆத்மா எங்க இருந்தாலும் சாந்தி அடையணும். மூணு பேருக்கு தான் இப்போ நாலாவது வந்தாலுமே அது ஒரு பெஸ்ட் சண்டே ப்ரோகிராம் மூணுக்கும் புல்லு. ஓ பரவாயில்லையே. நாலாவது வந்து பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஓ ஜுவல்லரிஸ். ஓஹோ பெரிய பெரிய ஆளுங்க இங்க தான் பண்றாங்க போலல. எல்லாம் பண்ணுவாங்க, வசதிக்கிறவங்க வீட்ல பண்ணிப்பாங்க. இல்ல வீட்ல பண்ண கூடாதுன்னு சொன்னாங்களே. சரி வந்தவங்க வீட்ல வந்துட்டு போனா சந்தோஷம் நினைச்சேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்திருக்கும் போல். இப்போ செகண்ட் ஃப்ளோர் கூட பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோரில் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃப்ளோருக்கு தனித்தனி ஆளுங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கம்ஃபர்ட் தான். இது ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இதுவே நம்ம வெளியில் வந்து இந்தளவுக்கு கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்க முடியுமா, நம்ம காசு செலவு பண்ணுறோன்னா நமக்கு நிறைய தான் ஆகும். இங்கே சேர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய வைசியா காஸ்ட் ஓரியன்டட் அந்த பில்டிங்ன்றதுனால ஒன்லி ஃபார் வைசியா சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முகமெல்லாம் கழுவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் பைக்கில் கிளம்புறதுக்கு ஒரு 1 ஹவர் மேலே ஆயிருந்தது. அவங்க வந்து இருக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து நான் பைக்கில் வந்தது எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. இல்லைனா நம்ம ட்ரெயினில் இவ்வளோ வெயிட் எடுத்துக்கிட்டு வரணும், இல்லைனா டாக்ஸி புக் பண்ணிட்டு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்து ஆயிருக்கும். ஸோ நான் பைக்கில் வந்தது வந்து எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதே போல் நான் இங்கே வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே திருமழிசை ரூட்டில் தான் நான் எப்பயும் வருவேன். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிவன் கோயில் வந்து இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு வந்து நான் போயிட்டு வந்திருந்தேன். ஏன்னா 11வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு வந்து போகணுமா, விஷ்ணு கோயிலுக்கு வந்து போகக்கூடாது, மலை கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, தேங்காய்லாம் உடைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது மோஸ்ட்லி எல்லா காஸ்ட்லேயும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த சிவன் கோயில் வந்து கண்ணில் பட்டதுனால ஸோ அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஸோ இந்த சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாம் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து வந்திருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்தும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி வந்து தெளிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கூட தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜையில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தி பேசினாங்க. அதே போல் என்னையுமே பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஒருத்தவங்களை இவ்வளோ நாளாக காப்பாற்றிருக்காங்க, இந்த பையனும் வந்து லேசிப்பட்டவன் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பான் அந்த அம்மாவை வந்து காப்பாற்றுறதுக்கு, கடைசியில் அந்த அம்மா இந்த வயசில் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே பார்த்தீங்கன்னா அப்பா போனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களையுமே பார்த்தீங்கன்னா வசதி வந்து பேசியிருந்தார். ஸோ அது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பேசினதுனால எனக்கு ஓரளவுக்கு வந்து அவர் பேசினதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவருக்கான பேமெண்ட்டு மற்ற செலவு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஏதோ நான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் ரிடீம் பண்ணியிருந்தேன். அது கரெக்டாக 4ஆம் தேதி வர வேண்டியது, இன்றைக்கே வந்து வந்திருந்தது. அதனால் அது இதுன்னு அட்ஜஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து நான் பிரேக் பண்ணதுனால அது வந்து எனக்கு உதவுச்சு. ஸோ அதில் தான் நான் வந்து இன்றைக்கி செலவு வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காரியக்கிரமத்தில் பார்த்தீங்கன்னா ஏகாந்த ஐவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அந்த ஐவரை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நாங்கள் வந்து பாவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுப்போம். அதில் அரிசி, அதுக்கப்புறம் ஸ்டீல் சாமானுங்க, கொடை, அதுக்கப்புறம் தலகாணி, அதுக்கப்புறம் பாய், இந்த மாதிரி செருப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸு, நல்ல பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து ஐயர் வாங்கிட்டு வந்திருந்தார். இதெல்லாம் நான் போய் வந்து வாங்கியிருந்தா கூட அந்தளவுக்கு நான் வாங்கியிருப்பேனான்றது டவுட்டு. ஆனால் அவர் வந்து அந்தளவுக்கு வாங்கிட்டு வந்து அந்த ஏகாந்த் ஐயருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தட்சணையும் நம்ம கொடுத்து நம்ம அனுப்பணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் கிடையாது, ஐயர் ரூபத்தில் எங்கள் அம்மா வந்து வாங்குற மாதிரி நினச்சி நாங்கள் வந்து கொடுப்போம். கொடுத்துட்டு அந்த கொடை பிடிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி போயிட்டு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு 3 தடவை கூப்பிடணும். அவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொடையை வந்து வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அவங்கள திரும்பி பார்க்காம நம்ம வந்துடணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் வந்து இருக்குது, அதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நல்லாவே வந்து இந்த காரியக்கிரமம் எல்லாமே நல்லாவே நடந்திருந்தது. ஸோ அந்த ஏகாந்த ஐயருக்கு நாங்கள் கொடுத்தது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது, வீடியோ கம்பல்சரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி யூடியூப்பில் கண்டிப்பாக வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் அந்த வீடியோவை நான் அப்போவே நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொன்னதுனால நான் அதை வந்து நான் இங்கே எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அம்மாவோட மெமரிஸாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு.